பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மத நல்லிணக்க சீர்குலைவு விசாரணை நடத்த வேண்டும் சமூக அமைப்புகள் முதலமைச்சரிடம் மனு காசநோய் ஒழிப்பு திட்ட ஆவணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார் 2025 காசநோய் ஒழிக்க திட்டம் பெரம்பையில் குழியில் விழுந்து இரண்டு குழந்தைகள் பலியான சம்பவத்தில் நில உரிமையாளர் உட்பட இருவர் கைது உரிய நிவாரணம் கோரி உறவினர்கள் சாலை மறியல் தொகுதி வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு முழு ஆதரவு அளிக்கும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் மத நல்லிணக்க சீர்குலைவு விசாரணை நடத்த கோரி சமூக அமைப்புகள் முதலமைச்சரிடம் மனு அளித்தனர் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்த மணிமாறன் பிரவீன்குமார் கல்யாண் எழிலன் வீரமணி கேப்ரியல் முகமது பரகத்துல்லா ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் கடந்த 4 அரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிய தடை விதித்தது பள்ளியின் முதல்வர் மற்றும் கல்வி அதிகாரி ஆகியோர் எந்த உள்நோக்கத்தோடும் கூறவில்லை என்றும் மாணவர்களிடையே வேற்றுமை வேண்டாம் என்பதற்காக கூறப்பட்டது என வருத்தம் தெரிவித்தார் மேலும் ஹிஜாப் முஸ்லிம் பெண்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆடை உரிமையாகும் இந்நிலையில் இந்தியாவின் பன்முகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடக்கக்கூடாது என வலியுறுத்தி போராட்டத்தை கைவிட்டோம் ஆனால் திருக்கனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 75 சூரிய நமஸ்காரம் எஞ்சனம் என்ற பெயரில் RSS பயிற்சி வகுப்புகள் நடந்திருப்பது குறித்த வீடியோ வெளியானது இதுகுறித்து விசாரணை நடத்த கல்வித்துறை இயக்குநரிடம் மனு அளித்துள்ளோம் என்றும் கல்வித்துறையில் ஒரு அதிகாரியின் கீழ் உள்ள பள்ளிகளில்தான் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது மதவாதத்தை ஊக்குவித்தால் கர்நாடகா போல புதுச்சேரியும் கலவர பூமியாக மாறிவிடும் எனவே மத நல்லிணக்கத்தை சீரழிக்கும் விதமாக நடந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மேலும் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளடக்கிய ஒரு விசாரணை கமிட்டி ஒன்றை அமைத்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது காசநோய் ஒழிப்பு ஆவணம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார் உலகளாவிய காசநோய் ஒழிப்பு இலக்கு 2030 நிர்ணயிக்கப்பட்டிருக்கையில் இந்தியாவில் 2025 காசநோயினை ஒழித்து விடுவோம் என்று இந்திய பிரதமர் அறிவித்துள்ளார் இதற்காக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் 2025 காசநோயை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் அடங்கிய தேசிய செயல் திட்டம் 2017-2025 உருவாக்கியுள்ளது இந்திய அரசின் மத்திய காசநோய் பிரிவின் வழிகாட்டுதலின்படி தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் புதுச்சேரி காசநோய் ஒழிப்பிற்காக பல்வேறு யுக்திகளை வடிவமைத்துள்ளது இந்த யுக்திகள் அடங்கிய காசநோய் ஒழிப்பு ஆவணம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தை புதுச்சேரியால் பல்வேறு நிபுணர்களின் உதவியோடும் மத்திய காசநோய் பிரிவின் ஒப்புதலோடும் புதுச்சேரி முதலமைச்சர் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலாளர் உதயகுமார் சுகாதாரத்துறை திட்ட இயக்குநர் ஸ்ரீராமலு மற்றும் மாநில காசநோய் அதிகாரி கோவிந்தராஜன் ஆகியோர் பங்கேற்றனர் குழியில் விழுந்து இரண்டு குழந்தைகள் பலியான சம்பவத்தில் நில உரிமையாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உரிய நிவாரணம் கேட்டு உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வில்லியனூரை அடுத்துள்ள தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தைச் சேர்ந்த ராமு அவரது மனைவி இனிதாவின் மகன்கள் இருவரும் பக்கத்து வீட்டில் ஆழ்துளை கிணறு அமைக்க தோண்டப்பட்ட பக்கவாட்டு குழியில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் பெரம்பை மட்டுமல்லாது புதுவையிலும் சோகத்தை ஏற்படுத்தியது இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் புதுச்சேரி உழவர்கரையைச் சேர்ந்த மோகன்குமார் பெரம்பையில் தனது நிலத்தில் வீடு கட்டுவதற்காக விழுப்புரம் ஆண்டியார்பாளையம் தோப்பு வீதியைச் சேர்ந்த ஆரோக்கியபாபு மூலம் போர்வெல் அமைத்தது தெரிய வந்தது மேலும் பணி முடிந்து சென்ற போது போர்வெல்லை மூடி சென்றதும் அதன் அருகே சேற்று கழிவுகள் கொட்ட தோண்டப்பட்ட குழியை மூடாமல் சென்றதும் அதில் குழந்தைகள் லெவின் ரோஹித் ஆகியோர் விழுந்து பலியானதும் தெரிய வந்தது இது தொடர்பாக நில உரிமையாளர் மோகன்குமார் போர்வெல் அமைத்து ஆரோக்கியபாபு ஆகியோரை ஆரோவில் காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க கோரி குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வில்லியனூர் பெரம்பை 4 சந்திப்பில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது
அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இரண்டு குழந்தைகளின் இறப்புக்கு காரணமானவர்களை தண்டிப்பதோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் அரசு வேலை உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். குழந்தை பலியான சம்பவத்தில் நிலத்தின் உரிமையாளர் மற்றும் போர்வெல் அமைத்தவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெரம்பை பகுதியில் பதற்றம் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களின் சீருடை குறித்து பள்ளி கல்வித்துறை முடிவு செய்யும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த முருங்கம்பாக்கத்தில் 35 லட்சம் ரூபாய் செலவில் சுடுமண் சிற்ப பூங்காவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சுற்றுலாவை மேம்படுத்த புதுச்சேரி அரசு பல முயற்சிகளை எடுத்து வருவதாகவும், இதற்காக பல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், திட்டங்களுக்கு ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் புதுச்சேரியில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று குறிப்பிட்டார். மேலும் தொழில் முனைவோர் கூட்டத்தில் சுற்றுலாவில் முதலீடு செய்ய பல தொழிலதிபர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அதிருப்தியாக இல்லை, அவர்களது தேவைகளை கூறினார்கள், அது உடனுக்குடன் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்ததாக கூறினார். மேலும் ஹிஜாப் அணிந்த மாணவி விவகாரம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், மாணவர்களின் சீருடை குறித்து பள்ளி கல்வித்துறை முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிருப்தியாலாம் இல்ல, ஆளுநரே திருப்தியா இருந்தா தான் சந்திச்சாங்க, அதிருப்தியாலாம் இல்ல, ரொம்ப திருப்தியோட தான் சந்திச்சாங்க. அதனால எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தனது தொகுதிக்கு சில திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கும். அதனால அவர்கள் அவர்கள் தொகுதிக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுதுதான் அவர்கிட்ட சொன்ன இன்னும் புதுச்சேரிக்கு பல திட்டங்கள் வர இருக்கிறது. முதல்ல நான் அவங்கள பாராட்டினேன், ஏன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லோரும் தடுப்பூசி போடுவதற்கு நீங்கள் அந்த அந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னேன். அதில் அவர்கள் தொகுதியில் அதை சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள். அதனால அதிருப்தி அப்படின்லாம் இல்லை, அவர்கள் தங்களது தொகுதிக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டும், சில திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்டார்கள். நாங்கள் நிச்சயமாக அரசாங்கம் முழு ஆதரவு தந்து கொண்டிருக்கோம், முதலமைச்சர் அவர்களும் எந்த விதத்திலும் பாகுபாடு பார்க்காமல் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நான் தெரிவித்தேன். புதுச்சேரியில் சீருடையை பொறுத்த மட்டும் இல்லை, பள்ளி கல்வித்துறை அதற்கான நடவடிக்கை எடுக்கும். அதனால் அவர்கள் எது சரி என்று படுகிறதோ அவர்கள் அதற்கான திட்டங்களை தீட்டுவார்கள், அவ்வளவுதான். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்று நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் பிப்ரவரி 1 நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 198. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 164,760. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,955. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 135. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 33. ஏனம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 24. மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 6. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 538. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 159,719. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 3,086. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 2,322. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 21,82,681 நபர்கள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மத்திய அமைச்சர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், ஏனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச அசோக் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். இதனால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் தலைவர் சுவாமிநாதன், அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரை சந்தித்து தங்கள் குறைகளை தீர்த்து வைக்குமாறு முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கு வருகை தந்த உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் ஸ்ரீ பிரகலாத் சிங் பட்டேல், தனியார் உணவகத்தில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசினார். அப்போது சுயேட்சையாக வெற்றி பெற்ற தாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளித்து வருவதாகவும், ஆதரவு அளிக்கும் போது சில வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார்கள், ஆனால் இதுவரை எதுவும் நடைபெறவில்லை, தொகுதி மக்களுக்கும் கூட எந்த ஒரு வளர்ச்சிப் பணிகளையும் செய்ய முடியவில்லை என்று முறையிட்டனர். இதனை கேட்டுக்கொண்ட மத்திய அமைச்சர், உங்களுக்கு என்ன வாக்குறுதி அளிக்கப்பட்டதோ அதன்படி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் என்று உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் புதுச்சேரியில் அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தை கிருத்திகையை முன்னிட்டு புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது.
புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்தும் பூக்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன. இந்நிலையில் 9ஆம் தேதி தை கிருத்திகையை முன்னிட்டு பெரிய மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்ந்து காணப்படுகிறது. 150 ரூபாய்க்கு விற்ற சாமந்தி 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 120 ரூபாய்க்கு விற்பனையான ரோஜா பூ ஒரு கட்டு 160 ரூபாய்க்கும், 160 ரூபாய்க்கு விற்கப்பட்ட காட்டுமல்லி 280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பூக்கள் வாங்க வருவோர் குறைந்த அளவிலேயே பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவர கைவினை கிராமத்தில் சுடுமண் சிற்ப பூங்கா சூரிய மின்னாற்றல் அமைப்பு கைவினை பூங்காவில் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொன்மையான கைவினை கலைகளை பாதுகாக்கவும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சுற்றுலாத்துறை சார்பில் கலை மற்றும் கைவினை கிராமம் தற்பொழுது பல்வேறு சுடு களிமண் சிற்பங்களான 37 சுடுமண் சிலைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக நிறுவப்பட்டுள்ளது. இதில் ஐயனாரப்பன், வீரன், கருப்புசாமி, பைரவர் உள்ளிட்ட காவல் தெய்வங்கள் சிலைகள் சுடுமண்ணால் வடிவமைக்கப்பட்டு பீடத்தின் மீது கம்பீரமாக உள்ளது. இதன் திறப்பு விழா மற்றும் சூரிய சக்தி மின்னாற்றல் திறப்பு விழா முருங்கம்பாக்கம் கைவினை கிராமத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் சுற்றுலாத்துறை மேலாண் இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டு சுடு களிமண் சிற்ப பூங்காவை திறந்து வைத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு திட்டங்களை தயாரித்து கொடுத்தால் தேவையான நிதியை ஒதுக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் ஸ்ரீ பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் ஸ்ரீ பிரகலாத் சிங் பட்டேல், 2022-2023 நிதியாண்டில் 3.8 கோடி குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், கேன் பாத்வா திட்டத்திற்காக 44.605 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் உணவு உற்பத்தியை பெருக்க பிஎல்ஐ திட்டத்தை செயல்படுத்தவும் 1022 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த மத்திய அமைச்சர், இந்தியாவை உலகம் முழுவதும் இணைக்கக்கூடிய தென்னிந்தியாவின் சிறந்த நுழைவாயிலாக புதுச்சேரி உள்ளது என கூறினார். மேலும் மத்திய அரசின் கீழ் புதுச்சேரி இயங்கி வருவதால் பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கென்று தனியாக நிதி ஒதுக்க தேவையில்லை என்றும், புதுச்சேரி அரசு திட்டங்கள் தயாரித்து கொடுத்தால்தான் தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் மேகதாது விவகாரத்தில் இரு மாநில அரசுகளும் ஒத்துக்கொண்டால் மட்டுமே திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்த மத்திய அமைச்சர், ஜல்சக்தி திட்டத்தின் மூலம் புதுச்சேரிக்கு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த நிகழ்வின் போது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இலவச அரிசியின் தரம் குறித்து அறிய லாரிகள் நாள் கணக்கில் நிறுத்தி வைக்கப்படுவதால் லாரி ஓட்டுநர்கள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு அறிவிக்கப்பட்ட 10 கிலோ இலவச அரிசி வழங்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதற்காக புதுச்சேரி மற்றும் பக்கத்து மாநிலங்களில் இருந்து லாரிகளில் பல டன்கள் அரிசி கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த லாரிகளில் உள்ள அரிசியின் தரத்தை குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் பரிசோதித்த பின்னரே ரேஷன் கடைகளுக்கு அனுப்புகின்றனர். அவ்வாறு அரிசியின் தரத்தை அறிய தற்போது காலதாமதம் ஏற்பட்டு வருவதால் அரிசி மூட்டைகள் ஏற்றி வந்த லாரிகள் நாள் கணக்கில் தட்டாஞ்சாவடி மார்க்கெட்டிங் கமிட்டி வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. இதனால் அந்த லாரியை ஓட்டி வரும் ஓட்டுநர்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். ஓரிரு நாட்கள் புதுவையிலேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே லாரிகளில் உள்ள அரிசியின் தரம் குறித்து விரைவாக சோதனை செய்து மக்களுக்கு விநியோகம் செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி ஊசுடு ஏரியை அழகுபடுத்த அதிகாரிகளுக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரியான ஊசுடு ஏரி சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. ஊசுடு ஏரியை சுற்றிலும் வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வேலியில் கொடிகள் வளர்ந்து புதராகி உள்ளது. கரையை ஒட்டி முட்செடிகள் வளர்ந்துள்ளன. மேலும் கரையை ஒட்டியுள்ள மரங்களின் கிளைகள் ஏரிக்குள் ஊடுருவி உள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏரியின் அழகை முழுமையாக ரசிக்க முடியவில்லை என வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு புகார் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அதிகாரிகளோடு சென்று ஏரியை பார்வையிட்டார். மேலும் வேலியில் படர்ந்துள்ள கொடிகள் புதர்களை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஏரிக்குள் ஊடுருவியுள்ள மரக்கிளைகளையும் வெட்டி சீரமைக்க உத்தரவிட்டதுடன் ஏரியின் முழு அழகும் கரையில் இருந்து பார்த்தால் தெரியும்படி ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது துணை வனக்காப்பாளர் வஞ்சுளவள்ளி, துணை இயக்குநர் குமரவேல், வேளாண் அதிகாரி பிரபாகரன் ஆகியோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பிப்ரவரி 10ஆம் தேதி வியாழக்கிழமை அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பிப்ரவரி 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை துத்திப்பட்டு கிராமம், காட்டேரி குப்பம், குமாரபாளையம், லிங்கார ரெட்டிபாளையம் ஆகிய பகுதிகளிலும் மதியம் 1:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை தொண்டமாநத்தம் ஒரு பகுதி, ராமநாதபுரம், அகரம், உளவாய்க்கால் ஒரு பகுதி, உயர்மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94.94 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 83.58 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4555 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 668 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.